ஆஸ்மா பிரச்சனைக்கு முதல் தீர்வு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான். அகெயின், எங்கே போனாலும் தூக்கம் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுது. அமைதியான தூக்கம், காலையில் எழுந்திரிச்சி மோஷன் வெளியே போகணும், மோஷன் வெளிக்கு போகாமல் உணவு எடுக்கும்ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு அது கண்டிப்பாக செரிமான தொந்தரவுகள் பண்ணும். இப்போதைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வாய் குறுகிய பானையில் நல்லா வெதுவெதுப்பான வெண்ணி, நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு கையளவு கல்லுப்பு, கொஞ்சோண்டி மஞ்சள் போட்டு வேது பிடிக்கலாம் இல்லையா, நொச்சி இலைகள் அது போட்டு வேது பிடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு வெத்தலை, கம்மார் வெத்தலை அப்படின்வாங்க, அந்த வெத்தலையில் ஒரு 4 இல்லை 5 மிளகு வச்சு நல்லா முடிஞ்சு மெண்டு செவச்சு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம். ஸோ இப்போ குடிக்க இப்படி பண்ணும் போது இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். மேலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆஸ்மா தொந்தரவு சரியாகிறதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அங்கே மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க கொடுக்குற சிகிச்சையை ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக இதுலேருந்து சரியாகலாம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.